இப்போ நான் வந்து நண்பர் சொன்னார் பேர் சவர்கள், நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்ட்டு. கடவுள் மூட நம்பிக்கையை தவிர்க்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். நான் வந்து கடவுளை கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன், கடவுள் நம்பிக்கை காரணமாக தான் இருந்தேன் நான் வந்து. ஆனால் சில விஷயங்களை இந்த ஊரை உத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. என்னன்னா, ஒரு நாள் நான் விடிய காலையில் ஒரு படப்பிடிப்பு, இரவு முடிச்சிடும், விடிய காலையில் பீச்சில் அப்படியே சன்ரைஸ் எடுத்துடலாம் அப்படின்னு டைரக்டர் சொல்கிறாரு. அந்த சரி அப்படியே இப்போ மா இந்த ஷூட்டிங் முடியறதுக்கே நைட்டு ஒரு 3 மணி ஆயிடுச்சு. சரி அப்படியே அங்கேயே படுக்கிறோம், அப்படியே எல்லாரும் அப்படியே உட்காந்த மாதிரி இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போது நான் ஒரு காலை வந்து இந்த லென்ஸ் பாக்ஸ் மேலே வச்சுட்டு அது ஒரு சின்ன அறையால் தூங்கிட்டு இருக்கேன். அப்போ நல்ல தூக்கத்தில் ஒருத்தர் எழுப்புற, பார்த்தா கேமரா அசிஸ்டன்ட். என்னப்பா அப்படின்னா, சார் அந்த காலை கேமரா பாக்ஸ் மேலே எடுத்துருங்க. கேமரா லென்ஸ் வந்து உள்ள இருக்கு, அதுக்கப்புறம் ஃபோம் இருக்கு, அது ஸ்டீல் பாக்ஸ், அது வந்து அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கால் வந்து நேராக லென்ஸ் மேலே வைக்கல, அது ஒரு ஸ்டீல் பெட்டி, பெரிய பெட்டி, உள்ளூர் இவ்வளோண்டு லென்ஸ் இருக்கு, அதுக்கு மேலே இருக்கு, அது மேலே வச்சுட்டு வேற இடம் இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, என்ன அப்படின்ட்டு. சரி மறுநாள் காலையில் எழுந்திரிச்சேன், அப்படியே பீச்சில் ஷார்ட் எடுக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், நீ எத்தனை வருஷமாக இந்த லென்ஸோடு இருக்கிற? நான் வந்து 23 வருஷமாக இருக்கேன் சார். இப்போ உனக்கு என்ன வேலை? அது குங்கம் வைக்கிறது, தேங்காய் காட்டுறது, கற்பூரம் காட்டுறது, சூடம் போட்டு உடைக்கிறது. நான் சொன்னேன், அட முட்டாள், 23 வருஷம் ஒரு வெள்ளக்காரன் ஒரு லென்ஸோடு இருந்தால் இன்னொரு லென்ஸை கண்டுபிடிச்சிருப்பான், உன்னுடைய வேலையே இதுவாக போச்சு. எது யாரும் கால் வைக்க கூடாது, கால் வச்சிட்டாங்களா ஐயோ அப்படிங்கிறது, அப்புறம் வந்து அதை துடைக்கிறது, அப்புறம் ஆயுத பூஜைக்கு அதை வச்சு கும்பிடுறது, இந்த ஒரு வேலையை இந்த 23 ஆண்டுகள் நீ பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிறான். அப்புறம் ஒரு நாள் பார்க்குறேன், இங்கிருந்து 30 கிலோமீட்டர் போயிட்டோம், நான் ஷார்ட் ரெடி அப்படின்னும் போது, ஒரு நிமிஷம் சார், மேனேஜர் தேங்காய் வாங்க போயிருக்காரு, மறந்துட்டார். என்னையா மறந்துட்டார்? எங்க தெரியல சார், தேடிட்டு போயிருக்காரு, வந்துடுவார் சார் இருங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு அந்த தேங்காயும் கற்பூரம் எடுத்துட்டு வர்றது. அப்போ நான் யோசித்தேன், என்னடா இது, 30 பேர் 40 பேர் இருக்கான், இவன் தேங்காய் உடைக்கலன்னா ஏண்டா கேமரா கண்டுபிடிச்ச ஹாலிவுட்லயே அது கற்பூரம் காட்டுறது இல்லை, தேங்காய் உடைக்கிறது இல்லை. நீங்க என்னடா உங்க படம் வந்து ஏதோ சும்மா பொர்சவாக்கத்தில் ஒரு ஒரு ஷோ, இங்கே பாண்டி பஜாரில் ஒரு ஷோ, ஏன்னா ஒரு ஷோ போட்டு 100 நாள் விழா நடத்திட்டு மேடையில் டைரக்டர் அழுவார், இதுக்கு நான் என்ன பண்ணேன், இதுக்கு மந்திரி வந்திருப்பார், இப்படிப்பட்ட இவரை அப்படின்வோம். இவனுங்க அப்படியே புலனாயில் அழுது, என் தாய் என் தாய் ஏதோ பேசுவானுங்க. எந்த சுய நினைவில்லாதவங்க தமிழ்நாட்டு இன்னைக்கு நான் பாக்குறேன், என்ன ஏன் இவன் அழுகுறான், உலகம் கொண்டாடிட்டு இருக்கடா பல பேரை, உலக சினிமாக்கள் நம்முடைய இந்த சமூகம் நீங்க யோசித்து பார்க்கணும், ஹாலிவுட்ல ஆஸ்கார் வின்னிங் பாருங்க, 80 வயசுல ஆஸ்கார் வாங்கிப்பான், பெஸ்ட் கேமராமேன் 80 இயர்ஸ், பெஸ்ட் டைரக்டர் 87 வயசுல ஒருத்தம் வாங்குறான், இங்க மட்டும் 60-50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அவர் எவ்வளவு பெரிய இயக்குனராக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவருக்கு சினிமாவே பண்ண முடியாது. ஏதோ ஐயன்னா இந்த சமூக இந்த சூழல் இந்த மனிதர்களை மடையர்களாக மாற்று, அதாவது இவர்கள் தங்களை பெரிய லெவல், அதாவது முதல்ல இருந்து எவனுமே சிந்திக்க மாட்டான், அவர் கரெக்டா சொன்னார் பாருங்க, இதே கேமரால எடுக்கிறான், இதே என்ன அதே கேமரால நாம் எடுத்து எடுக்கவே முடியாது, ஏன்னா அந்த பண்பு, இந்த மூளையெல்லாம் அழுக்கு, இந்த மூளையெல்லாம் பொய். ஒரு முட்டாள்தனமான ஒரு படம் எடுப்பான், அது ஒரு பெரிய பூஜை போடுவான், ஒரு 50 படத்தை வச்சுட்டாங்க, என்னடா அப்படியே டைரக்டர் பயபக்தியா இருக்கும். அப்புறம் அங்க டக்குன்னு பூ விழுந்துச்சுன்னு வச்சுங்க,
என்னடா கவனிச்சீங்க, பூ வந்து கரெக்டா. சரி அப்புறம் தேங்காய் உடச்சி அழுகிடுச்சுன்னு வச்சுங்க, பயந்துருவான். என்னடா இது, இல்ல ப்ரொடியூசர் அன்னைக்கே படம் எடுக்கிறது விட்டாம விட்டுருவான். அவன் ரொம்ப உஷாரா இருப்பான். கடவுள் எனக்கு காட்டி கொடுத்தாருங்க. என்னடா காட்டி கொடுத்தாரு, தேங்காய் அழுகி போச்சு. நான் கவனிச்சுட்டேன். எல்லாமே மடையுங்க, எல்லாமே மடத்தம், எல்லாமே மடத்தம். சினிமாவை மிக கூர்ந்து கற்றுக்கொள்வது நம்மால் முடியவில்லை. நாம் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மகத்தான இயக்குநர்கள் இருக்கிறார், பேரரசு அவர்கள், நம்ம ஆர் வி உதயகுமார் அவர்கள், பலர் இருக்கிறாங்க. இவர்களை மீண்டும் இந்த வந்து தயாரிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. தேர்ந்தெடுக்க அவர்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி அவர்கள் திரைப்படங்களை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் இங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு அறிவு வந்து நம்ம ஆளுங்களுக்கு கிடையாது. மறந்தே மறந்துடுவான், அவர் யாருன்றதே மறந்துடுவான், அவருடைய சாதனையே மறந்துடுவான். ஒரு அஞ்சு வருஷம் படம் பண்ணனா அவன் நீங்க மறந்து, சார் எப்படி சார் இன்னைக்கு மாடர்ன் ஆயிட்டாங்க வேற படம் வந்துச்சு அப்படின்னு. அதுமாதிரி இந்த ஊருடைய பண்பு, இந்த ஊருடைய பழக்க வழக்கங்கள் நம்மை உலகத்தில் மிக 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 கீழாக வைத்திருக்கு. இப்படி தேங்காய் உடைக்கிறது இந்த கற்பு அப்பதான் நான் பார்த்தேன். ஓஹோ என்னது, அப்ப நான் நிறைய யோசிக்கும் போதுதான், 2000 வருஷமா சரஸ்வதியை கும்புற ஒரு நாட்டில் படிப்பில்லாத பாமரர்கள் அதிகமாக இருக்கிறான். 2000 வருஷமா லக்ஷ்மியை கும்புற இந்த நாடு ஏழைகளும் பிச்சைக்காரர்களும் தரித்திரர்களும் அதிகமா இருக்கிற ஒரு நாடா இருக்கு. 2000 வருஷமா லட்சுமி பூஜை அமெரிக்காக்காரன் பண்ணிருக்கானா? லட்சுமியை காட்டினா அவங்க யாருமே தெரியாது. ஒன் லேடி வாட் இஸ் திஸ் சரஸ்வதியை வச்சிருக்கான். ஏய் எங்க நாட்டுல சரஸ்வதி இருக்குதா? ஓலச்சவுடி தான் நீ கண்டைசியா கண்டுபிடிச்சது. சரஸ்வதி கையில ஓலச்சவுடியை குத்தி நிறுத்திட்டான். புஸ்தகத்தை கண்டுபிடிச்சதே சரஸ்வதியை கும்பிடாத வெள்ளக்காரன். பிரிண்டிங் கண்டுபிடிச்சது சரஸ்வதியை கும்பிடாத வெள்ளக்காரன். நாம சுய சிந்தனையை நாம வந்து விட்டுட்டோம். நாம வந்து ஏதோ கடவுளை சொல்றானா, ஐயோ கடவுள் என்பது ஒரு கற்பனை, பழங்காலத்து கற்பனை. பழங்காலத்து அதாவது எந்த காலகட்டத்தில் இருந்தவன் கடவுளை கண்டுபிடிச்சிருக்கான்? ராமர், கிருஷ்ணர், இயேசு, நபிகள் இவங்க எல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் சிக்கி முக்கி கல் தான் நெருப்பு. பெரிய கடவுள் அவதாரம் வாழ்ந்த நேரத்தில் கூட சுவிட்ச் போட்டால் லைட் வர்றதை கண்டுபிடிக்கல. தீவட்டி தான், மாட்டு வண்டி தான். அவங்க அறிவு இருக்கிற காலகட்டத்தில் என்ன இந்த சமூகத்துக்கு எப்படி பொருந்தும், இந்த சமூகம் வந்து வளர்றதுக்கு என்ன கட்டுப்பாடான விஷயங்கள்லாம் வேணும் அப்படிங்கிறத ஒரு மதமா திணிக்கிறான். அது 2000 வருஷம் 1600 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச விஷயம்லாம் இன்னைக்கு எப்படி ஒத்து வரும்? சும்மா அதாவது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 ஆண்டுகளுக்கு, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம வேற இடத்துக்கு போயிட்டோம். முன்னெல்லாம் வந்து நான் வந்து ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். நான் வந்து என்னை விட ஒரு இளைய ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறேன். அப்ப அவ வந்து நிறைய கால் வருது அவளுக்கு. செல்லம், செல்லம்மா உனக்கு ஒரு லவ் இருக்கான், ஆனா உங்களுக்கு யாரோ யாரோ செல்லன்னு கூப்பிட்டு அது எப்படி தப்புன்றீங்க? 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மனைவியா வேற யாராவது செல்லணும் தான் செத்த போயிட்டு. இன்னைக்கு வந்து புருஷன் பக்கத்துல இருக்கா, ஐயா செல்ல செல்லுமா அப்படின்றா அவ. அப்ப எல்லாமே மாறிப்போ, பண்பு மாறுது, உடை மாறுது, எல்லாமே மாறி 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 வரும்போது இந்த பழைய அழுக்கு எல்லாம் நாம் சூப்பர் மிக 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 இழிவு.